வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2022. இந்த தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2022 மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய டிஎஃப்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎஃப்சி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு முறை விசிட் பண்ண வேண்டிய இடம், கட்டாயம் விசிட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே தான் நடக்கும். அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த டிஎஃப்சியை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். டிஎஃப்சி அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 110 டிஎஃப்சி இருக்குது மொத்தம். டிஎஃப்சி அப்படின்னா டிஎன்இஏ, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் டிஎஃப்சி அப்படிங்கிறது. இந்த இடத்துல நீங்கள் என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, டிஎன்இஏ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பண்ணலாம். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், சர்டிஃபிகேட் அப்லோட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கான வசதி, உங்களோட கரெக்ஷன்ஸ், நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னா இந்த டிஎஃப்சிக்கு போனீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இந்த டிஎஃப்சியில் பண்ண முடியும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.